வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்மளோட ஹாட் அண்ட் கோல்ட் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் லாலிபாப்ஸ். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதற்கு தேவையான பொருட்கள்: வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 3 மேஜிக்கரண்டி பிரெட் க்ரம்ஸ். இது கூடவே தேவையான அளவு துருவிய சீஸ் சேர்த்துக்குங்க. ஒரு பவுலில் மசித்த உருளைக்கிழங்கு, பொடியை நறுக்கிய வெங்காயம், துருவிய சீஸ், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 2 சிட்டிகை டிக்கா மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ட்ராப்ஸ் லெமன், கூடவே நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பால்ஸை ரெடி பண்ண உடனே அதை பொரிக்க முடியும். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோட தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பால்ஸை கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி சூடாக இருக்கிற ஆயில் பேனில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ண வச்சுருக்க பால்ஸில் டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணி லாலிபாப் ஷேப்பில் பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். பார்க்க லாலிபாப்ஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த ஸ்நாக் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி தோழிகளே, வாழ்க வளமுடன்.